வந்து அந்த விஷயம் ஒரு சில விஷயத்தில் நான் முட்டாளாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நான் யோசிச்சிருவேன், புத்திசாலித்தனமாக யோசிப்பேன். இப்போ கூட நான் வந்து அங்கே விழுப்புரத்துலேருந்து இப்போ நான் என்ன அவங்கள தொடர்றது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே, இவங்ககிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? விழுப்புரத்துலேருந்து இங்கே ஏறுறதுக்கு வந்தேன். இப்போ விழுப்புரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, இங்கே சென்னையிலேருந்து விழுப்புரம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே அந்த விழுப்புரத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு நான் யோசித்தேன், பஸ்ஸில் போனால் 250 ரூபா ஆகுது, ட்ரெயினில் போனால் 180 ரூபா ஆகுது அப்படின்னு நான் யோசித்தேன். அங்கேருந்து சரி வந்து சரி பரவாயில்ல 250 ரூபா போட்டு பஸ்ஸில் வரலான்ட்டு வந்துட்டேன். வந்துட்டு இங்கே இறங்கி கோயம்பேட்டிலேருந்து வந்து வடபழனி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 3 கிலோமீட்டர் தான் ஆகும். அதுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னா 300 ரூபா கேட்குறாங்க ஆட்டோவில். அப்போது வந்து 200 கிலோமீட்டர் எங்கே இருக்குங்க மேடம்? அப்போ அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். இதை இதை சொன்னால் என்ன வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க. 200 கிலோமீட்டர்லேருந்து பஸ்ஸில் வந்தால் அதுக்கு 250 ரூபா பஸ் ஃபேரு. இங்கே கோயம்பேட்டிலேருந்து வடபழனி வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் கூட வராது, அதுக்கு 300 ரூபா. அந்த ஆட்டோவோடைய விலை எவ்வளோ? ஒரு 4 லட்சம் இருக்குமா? இந்த பஸ்ஸோட விலை எவ்வளோ? பஸ்ஸோட விலை 20 லட்சம். 20 லட்சரூபா போட்ட பஸ்ஸு வர்றதுக்கு 250 ரூபா வாங்குறாங்க, 4 லட்சரூபா போட்ட இதுக்கு வந்து 300 ரூபா கேட்குறாங்க, 4 கிலோமீட்டர் கூட இல்லை. அந்த ட்ரெயின் விலை எவ்வளோ? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அதுலேயே வந்து 180 ரூபா தான். அதில் பாத்ரூமும் இருக்குது, ஆட்டோவில் பாத்ரூம் இருக்கா? கரெக்ட், நியாயமாக கேட்குறாப்புல. ஒரு பாத்ரூமில் இடையில வருதுங்கன்னு நிறுத்தினா கூட நிறுத்த மாட்டாங்க, அதுக்கு வெயிட்டிங் சார்ஜ் போடுவாங்க. இவ்வளோ நியாயம், இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கே ராஜா. காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்லை யாருக்காவது தோழி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டானே இந்த பயபுள். என்ன சொல்றது உன்னை பற்றி? நான் ஒரு சில முடிவுலாம் எடுத்திருக்கேன் மேடம், அதெல்லாம் வந்து பொறுமையாக நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து பொறுமையாக சொல்லக்கூடாது, ஸ்பீடாக சொல்கிறியா? இல்லை, கொஞ்சம் நாள் கழித்து அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீ போய் நேராக நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவை பார்க்க வேண்டியதானே, இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வந்து கேட்பாரு, அவர் நல்ல விஷயமா இருக்குது. நான் கிண்டலுக்கு சொல்லலை, சீரியஸாக. 250 ரூபா கொடுத்து ஒரு 200 கிலோமீட்டர் வந்து இங்கேருந்து இங்கே ஆட்டோ கேட்குறது தப்பு தான். ஆமாம் சரி, இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராபப்ளி இந்த மாதிரி விஷயங்கள் நீ யூடியூப்பில் பேசுவியா? இதெல்லாம் பேச மாட்டேன். இதெல்லாம் இந்த மாதிரி கருத்தான விஷயம் போட்டாக்க என்னை வந்து யாரும் பார்க்க அப்படியே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நாட்டுக்கு வந்து நல்லது சொன்னால் வந்து கெட்டவன் ஆகிடுறான். அதனால் நான் வந்து மக்களுக்கு வந்து சும்மா காமெடி பண்ணுற மாதிரி ஏதாவது வடிவேல் காமெடி அந்த மாதிரி ஏதாவது காமெடி பண்ணிட்டு போயிடுவேன். திருச்சி நீங்கள் பெரிய ஆளுமே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. திருச்சி சாதனாவை எதுக்கு போய் இவ்வளோ கலாய்க்கிற? அது அவங்க வந்து அவங்கள்ட்ட நான் போகிறதே இல்லை, அவங்கள்ட்ட நான் பேசுறது கூட இல்லை, அவங்க நம்பரை நான் பிளாக் பண்ணிட்டேன். ஹலோ, யார் பேசுறது? இது வந்து உங்களுக்குள்ள பெரிய தலைவலியா இருக்கு. நீங்க உங்க பிளாக் பண்ணுவீங்க, அப்புறம் பேசிப்பீங்க, அப்புறம் ஒன்னா குடிப்பீங்க, ஆனா நீங்க எல்லாருமே வந்து ஒரே குட்டையில ஊர்ன மாட்டீங்க தான். உங்களுக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு. நான் கேக்குறது ஒரு ஒரு இது கண்டென்ட்டா பண்றீங்களா இந்த மாதிரி போய் நீ நான் உங்களை லவ் பண்றேன் ஆன்ட்டின்னு சொல்றது இதெல்லாமே? அது ஒரு சில சமயத்தில் வந்து சண்டை வந்துடும், நாங்கள் ஜாலியாக வீடியோவும் பண்ணுவோம். சில நபர் வந்து குறிப்பிட்ட நபர் வந்து இந்த மாதிரி சாதனா ஆண்டியை நீ லவ் பண்ணுற மாதிரி பேசி அவங்கள லவ் பண்ணுற மாதிரி நீ பேசு அப்படிம்பாங்க. நானும் அதே மாதிரி பேசிட்டு வந்துடுவோம். ரீசெண்டாக உன்னை பார்த்ததுக்கு பின்னால் தான் எனக்கு பைத்தியமே பிடிச்சி, காதல் பைத்தியம். ரீசெண்டாக அப்போ தான் நீ அடி வாங்குறது? ஆமாம், அவங்களுக்கு தெரியாது ஆனால் சாதனா ஆண்டிக்கு. அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி சும்மா தாங்க பண்ணோன்ட்டு அவங்க வீட்லேயே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடுவோம். வெக்கமானலாம் இல்லையா? வெக்கப்பட்டா வாழ முடியுமா? அவங்க அடிப்பாங்க, அப்புறம் நீ சும்மான்னு சொல்லுவ, அப்புறமா அவங்க வீட்லேயே சாப்பிடுவ. இல்லை அது சும்மா இதுக்காக தான் மேடம். விவேக் கலச்சியதான் தெரியுமா? தெரியாது. சுத்தமா தெரியாதா இல்லை பேசுனது கிடையாதா? அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியாது. டே, இவன் தானே இப்போ நடுவில் எனக்கும் யாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்கள இது ஒரு பெரிய ஸ்டார் பேர்லாம் சொல்லிட்டு இருந்த யார்? அந்த பொண்ணு பேர் தான் சொன்ன, அந்த ஹீரோயின் பேர் என்ன சொன்ன?
இது மியா காலி மியா காலிஃபா ஆ மியா காலிஃபான்னு உனக்கு பேரே வாயில் வரல. மியா காலி வந்து என்ன காத்து கருப்பு கலை மாதிரி மியா காலி அவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இல்லை அந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு எனக்கு தோணுச்சு அதனால சொன்னேன். இல்லைண்ணா தோணுச்சுன்னா என்ன வேணால் சொல்லுவீங்களா? அவங்க லெவல் தெரியுமா? அவங்களுடைய தீவிரமான ஃபேன். அதுக்கு அப்படி சொல்லு தீவிரமான ஃபேன் நானு. அவங்கள வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்னோட வந்து அவங்க நடிச்சிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அது பிடிக்கல. என்னடா கண்டென்ட்டுக்காக என்ன கன்றாவீடாக பேசுகிறீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? எங்கேயாவது தொக்க மாட்டிங்கன்னா அச்சு சாவ வச்சுருவாங்கடா ஒன்றெல்லாம். இப்ப என்ன அது கல்யாணம் பண்ணிருக்கிறியா? அது என்ன கதை? அது வந்து அது பர்சனல் மேடம். அது வந்து பர்சனல்னா அதை நீ வந்து வெளியில விட்டுருக்க கூடாது. அதையும் வீடியோ பண்ணி போட்டல. அது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை, அதனால அது கொஞ்சம் வெளில சொல்றது இல்ல. அவங்க வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணியா இல்லையா? ம், பண்ணிட்டாங்க மேடம். அது ஒரிஜினல் கல்யாணமா ஃபேக் கல்யாணம்? ஒரிஜினல் கல்யாணம் தான் மேடம். நீ இதுக்கு முன்னாடி ஃபேக்குன்னு சொன்னது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இல்லை இல்லை, இதுதான் என்னுடைய கடைசி கல்யாணம். இதுக்கு முன்னாடி அஞ்சாவது தாலி எட்டி வச்சிருக்கேன், அது உனக்கு பொறுக்கல. இந்த தடவை நான் இங்கே தான் உட்காருவேன். அம்மா, இந்த ஆளுக்கு நீ அஞ்சாவதா? ஆமா. நீ இதுக்கு முன்னாடி ஃபேக்குன்னு சொன்னது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இல்லை இல்லை, இதுதான் என்னுடைய கடைசி கல்யாணம். இதுக்கு முன்னாடி இப்போ சொன்னியே அது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு கேட்டேனே, அது ஃபேக்கு தான் இப்போ சொன்னல. கொஞ்ச நேரம் முன்னாடி ஃபேக்கு தான் மேடம். அது எல்லாருமே இந்த கல்யாணம் கண்டென்ட்டை எடுத்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அது இந்த திவ்யா அந்த மாதிரி பண்ணோம். திவ்யா ஒரு லூஸு. ஏமாத்திட்டு சத்தியமா அது பொய் தான். நடிக்க வந்தப்போ நீ பிறந்திருப்பியான்னு கூட தெரியாது. ஆனா இல்லடா, எல்லாம் விட்டுறா. உனக்கு என்ன வேணும்? நான் இப்போ உன்னை பற்றி என்ன சொல்லணும்னு சொல்ல. நீ நீ என்ன கொஞ்சம் நீ சின்ன வயசில் உங்கள் அப்பா மண்டையில் கிண்டல் அடித்து உனக்கு கொஞ்சம் பைத்தியம் மாதிரி ஏதாவது ஆனியா? ஒரு வில்லேஜில் ஒரு சிறந்த அறிவாளியை வளர விட மாட்டீங்களா? ம், சரி, எனக்கு பைத்தியம் பிடிக்கலாம். இருக்கட்டும். ஒரு சாதனா கூட ஒரு ஒரு ஷூட் பண்ணுறேன்னா கேமரா, அதுக்கப்புறம் சாதனாக்கு ஏதாவது பேமெண்ட் தரியா? இல்லை, அவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் எல்லாம் இல்லைங்க மேடம். சும்மாவே பண்ணி கொடுத்தா சாதனா உனக்கு? அது அது பேமெண்ட் வாங்குறாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் வீடியோவுக்கு பேமெண்ட் வாங்குறது இல்லைங்க மேடம். வேறு எதுக்கு பேமெண்ட் வாங்குறாங்களான்னு தெரியாது. படத்துக்கு, மூவிக்கு, இதுக்கெல்லாம். ரொம்ப இன்னசென்ட் ஆக்ட் பண்ணுறியா? ட்ரை பண்ணாத. ஏன்னா நான் வந்து உனக்கு என்ன கேட்டேன், ஷூட்டிங்க்கு சாதனாக்கு பேமெண்ட் தரியான்னு கேட்டேன். நீ வந்து அவகிட்ட டபுள் மீனிங்கில் விளையாடு, எங்கே வேணும் டபுள் மீனிங்கில் பேசு. நான் க்ளீனாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ என்ன நேராக நேராக பேசு, ரொம்ப ரன கொடூரமாக இருக்கேன். கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ?